हेलो फ्रेंड्स, वेलकम टू जेनेटास किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினா கோவக்காய் பெப்பர் ஃப்ரை। இந்த கோவக்காய் பெப்பர் ஃப்ரை பாத்தீங்கனா எப்படி இருக்கு, இத பாக்கும்போது சாப்பிடணும் போல இருக்கீங்களா? வாங்க இந்த ரெசிபி செய்யிறது எப்படிங்கறது அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறதையும் நம்ம பாத்தறலாம். oil கடுகு கருவேப்பிலை பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் 6 நம்பர் கோவக்காய் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் வாங்க இப்ப ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிரலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க। எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதல கடுகு ஆட் பண்ணிக்கோங்க। கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்றோம்ங்க। கருவேப்பிலை எண்ணெயில நல்லா பொரியணும்ங்க। இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் பூண்டை 1/2 தட்டி வச்சிருக்கேன்ங்க। அதே போல இஞ்சியும் 1/2 தட்டி வச்சிருக்கேன்ங்க। அதையும் ஆட் பண்றேன்ங்க। இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இந்த கடுகு இது வந்து நல்லா எண்ணெயில வதக்குங்க। இதனால கிடைக்க போற அந்த फ्लेவர்னால இந்த டிஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க। இப்போ நமக்கு கிட்ட இருக்கிற சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி அதல ஆட் பண்றோம். சின்ன வெங்காயம் நல்ல எண்ணெயில நல்ல வதக்குங்க। இப்போ மூணும் நல்ல வந்து வதங்கி வரணும்ங்க। இந்த மாதிரி நல்ல வதங்கி வந்த ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட கோவக்காய் இருக்கு பாத்தீங்களா, அத அரிஞ்சு வச்சிருக்கேங்க, அத இதல ஆட் பண்ண போறோம்ங்க। கோவக்காய் வந்து நல்லா ஸ்லைஸா அறுத்துக்கோங்க, அப்பதான் கோவக்காய் சீக்கிரமாவே நமக்கு செஞ்சு முடிக்க முடியும், இல்லனா அது வேகறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க। இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாங்க। உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கோவக்காயல ஈவனா எல்லா இடத்துலயும் உப்பு ஆகற மாதிரி நம்ம பரட்டி விடணும்ங்க। இப்போ கோவக்காய்க்கு தேவையான முளகா பொடி ஆட் பண்றோம்ங்க, கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்றோம்ங்க। இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்ல கோட் ஆகற அளவுக்கு நல்ல வந்து பரட்டி விடுங்க। கோவக்கா கொஞ்ச நேரம் நல்ல பரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படினா நல்ல டீப் ட்ரை ரோஸ்ட் ஆகும்ங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல பரட்டி விட்டுட்டே இருக்கணும்ங்க। இப்போ நம்ம கோவக்கா நல்ல ட்ரை ஆயிடுச்சுங்க। இந்த டைம்ல நம்மளோட பெப்பரை நல்ல மேல தூவி விடுங்க। இப்போ இந்த பெப்பரோட சேர்த்து நம்மளோட கோவக்கா பொரியல நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க। ஒரு 5 நிமிஷம் இந்த சூட்லயே நல்லா பரட்டி விடுங்க। அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கோவக்காய் ட்ரை ஃப்ரை பெப்பரோட ரெடி ஆயிடுச்சு। இனி இதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இந்த நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க, பார்க்குறக்கு எப்படி இருக்குது, நல்லா எம்மியாக இருக்குது இல்லைங்களா? இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இனியும் நல்ல ரெசிபியோட இனி வரப்போகிற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.